தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பெண்கள்தான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்க போகிறார்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்களின் எழுச்சியே சமூகத்தின் எழுச்சி. அதற்கு உதாரணம் ஏராளம். அதற்கு மூத்த முன்னோடி ஜான்சிராணி. தன் சேனை சேலையால் உடலினைத்து வேக குதிரையில் பறந்தால் வாளெடுத்து எதிரியை வீழ்த்தினால் போர் தொடுத்து அவள் சேலை மனதில் நீ நிறுத்து. ஆம், ஆயிரம்தான் கவி சொன்னேன், அழகாய் பொய் சொன்னேன். பெத்தவளே, உம் பெருமையை ஒத்தவரை சொல்லலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம் என்று எழுதாமல் போனேனே. வைரமுத்து பிறப்பானது வயிற்றில் நீ சுமந்ததில்லை. வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சே என்று வைரமுத்தின் கவிதைகளுக்கேற்ப இன்று எத்துறையை எடுத்தாலும் பெண்களின் எழுச்சி மிக அதிகம். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், பேருந்து ஓட்டுநர், விண்வெளி பயணம், உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஐஏஎஸ் என்ற அனைத்து துறைகளிலும் பெண்களே. பெண்களுக்கான அகரவரிசை கவிதையுடன் என் உரையை முடிக்கிறேன். அன்பின் உருவமானவள், ஆற்றல் களமானவள், இன்சொல் வளமானவள், ஈகை திறமானவள், உதவும் மனம் கொண்டவள், ஊக்கம் தளராதவள், எக்கின் உறுதியானவள், ஏற்றத்தின் வலியானவள், ஐக்கியம் விளைபவள், ஒத்து உதவி வாழ்பவள், ஓதி அறிவதில் வல்லவள், ஔடதமாய் விளங்குபவள். ஆம், பெண் இல்லையேல் பிரபஞ்சம் இல்லை. நாம் அனைவரும் மார்த்தட்டி சொல்வோம் நாம் தமிழ் பெண் என்று. இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.